வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்னா பாத்தீங்கன்னா ஜவாது மலையில இருக்கிறோம். இங்க இருக்காங்கன்னா இவங்க மொத்தம் நம்ம பசங்க எல்லாருமே வந்து லடாக் ட்ரிப் போறவங்க. இந்த தடவை ஃபுல்லா வந்து ஆஃப் ரோடு ட்ரைனிங் அப்புறம் லடாக் ஓரியன்டேஷன் எல்லாமே இங்க இந்த ட்ரிப்ல இருக்கு. ஃபுல் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு ஆய் சொல்லுங்க அப்படியே. சார், ஒரு இந்த ட்ரிப்பு இப்போ நம்ம இந்த லடாக் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி வச்சேன் இல்லையா? ஆமாம். ஸோ ட்ரெயின் பண்ணுறதுக்காக அண்டு லடாக்கில் எப்படி எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ கொடுக்கறதுக்காக இதை நம்ம பண்ணது. ஓகே. இதுலேருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த என்டையர் ட்ரிப்பு? எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரைட்டை கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ரைட்டு என்னென்னா ப்ரிப்பேர் ஆகணும், தனி ப்ரிப்பேர் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஹெல்த் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், பாடி கண்டிஷன் கரெக்டாக வச்சுக்கணும், அது ஒன்று. அப்புறம் வந்து மேக்கிங் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். இப்போ சின்ன சின்ன விஷயம் நான் மறந்துட்டேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேட்டரி பேக்கப் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். ஓகே, இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறதுக்கு. அப்புறம் ரோட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டிரைவிங் பண்ணும்போது இப்படிலாம் வந்து காஷியஸாக டிரைவ் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஐ பீன் டிரைவிங் ஃபார் 30 இயர்ஸ். பட் இந்த அந்த பைக் வேறு, இந்த பைக் வேறு, இந்த கண்டிஷன் வேறு. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த வாட்டர் கிராசிங் இருக்கு இல்லையா, தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எப்படி ஒரு ராக் எப்படி டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பைக் எப்படி உள்ளே இறக்கி பை சான்ஸ் ஹெல்ப்பே இல்லாமல் எப்படி எடுத்துகிட்டு வர்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அப்கோர்ஸ் இந்த வாட்டர் ஃபால், இதெல்லாம் எஸ்ட் லைக் சான்ஸே இல்லை. இட் இஸ் லைக் அமேசிங், பியூட்டிஃபுல். ஐ வுட் சே தட் 10 out of 10. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே ஓகே தானே? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிலீவ் தி ட்ரைனிங் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். இந்த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து நான் ஒரு டென்ட்ல வந்து தூங்குறது. ரொம்ப ஆசை எனக்கு டென்ட் வந்து தூங்கணும். இட் இஸ் ரா லைஃப், ரா லைஃப். ஆமா, டோட்டல் ரா டே. ஆமா ஆமா ஆமா, ராடின் பண்ணியிருக்கேன். இப்போ தான் காலேஜ் டைம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் ஏதோ புதுசாக வந்து பேச்சுலர் ஆன மாதிரி ஒரு ஒரு ஃபீல். ஓகே ஓகே, சரி சார. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகைன் சங்கர் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கிவ் டு மீ. பியூட்டிஃபுல். பரவாயில்ல சார். தேங்க்யூ. போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம்.
ஸோ சார் வணக்கம். பேக் ட்ரிப்புக்காக இந்த ட்ரைனிங் நம்ம ரெடி பண்ணது. உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துட்டா, இதை வந்து நீங்கள் ஒரு என்ன ஃபீல் பண்ணீங்க, அண்ட் இந்த கேம்ப் சைட் எப்படி இருந்தது, இந்த லொக்கேஷன்லாம் எப்படி இருந்தது, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக லடாக் ட்ரிப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப விருப்பப்படுவாங்க. பட் என்னென்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்கிறவங்க ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுருப்பீங்க. இதில் வந்து பர்ஃபெக்டாக எப்படினீங்கன்னா, வாட்டர் கிராசிங் இருந்துச்சு, வாட்டர் கிராசிங் இருந்தது, அது ரொம்ப பேசிக், இதை நல்லா பண்ணணும். அதாவது ரெண்டு வாட்டர் கிராசிங், அது முதல்ல இருக்கிறது டஃப். அது நீங்கள் நிறையா டிப்ஸ் கொடுத்தீங்க, எப்படி போகணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி போகணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்க. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வாட்டர் கிராசிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கேம்ப் சைட் வந்து ரொம்ப டாப்பில், மேலே ஹில் டாப்பில் இருக்குது. அந்த ஹில் டாப் கிளைம் பண்ணுறது வந்து இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணினது இல்லை. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல லேர்னிங். இப்போ அடுத்து நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து முதல்ல இருந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று நைட்டு வரைக்கும் அப்புறம் ஃபுட்டு ரொம்ப பிரமாதுங்க. நைட்டு காலையில் எல்லாமே மேபி அங்கே வந்து குறை சொல்கிறேங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எவ்ரித்திங் நீங்கள் எல்லாமே நல்லா பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த சின்ன குழப்பம் கூட கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணோம். மேபி கிளைமேட் வேணால் கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு, அப்படியே மற்றபடிக்கு எவ்ரித்திங் இஸ் ஃபைன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க லடாக்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் நானும் நான் என்னடா சும்மா ரோட்டில் வந்து அப்படியே முறுக்கிட்டு போகுது, என்னடா கஷ்டம், அப்படியே போக வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிட்டு நான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து அது எடுத்த ட்ரைனிங்கில் தான் தெரியுது அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ டேஞ்சர்லாம் அதில் இருக்குன்றது இன்றைக்கி நாங்கள் எடுத்த ட்ரைனிங் தான் தெரியுது. இன்னும் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ண ரியலைஸ் பண்ணேன், இன்னும் நான் ட்ரைனிங் எடுக்கணும், இன்னும் நான் பண்ணணும், இன்னும் கற்றுக்கணும், லடாக் போகிறதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுன்றதை எனக்கு நீ தான் தெரிஞ்சது. இல்லாட்டி இதெல்லாம் நான் வரலன்னா தெரிஞ்சிருக்காது, நான் அங்கே போய் கஷ்டப்பட்டுருப்பேன். எனக்கு வந்து இது ரியல் எக்ஸாம்பிள் அண்ட் ரியல் லெசன் ஆக்சுவலாக இது வந்து இன்றைக்கி நடந்த இதெல்லாம். அதே மாதிரி இந்த எல்லா ஈவெண்ட்டு ஸ்டே அந்த எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. மீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக, எங்கேயுமே கிளிஷ் இல்லாமல், எல்லாமே வெரி பிளான்டாக, எங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருந்தது, எங்கேயுமே ஒரு அன்ஈஸியாகவோ எதுவுமே ஃபீல் ஆகலை. ஓகே, இந்த பிளான் படி எல்லாமே நடந்தது. மீன்ஸ் இதெல்லாம் வந்து பிளான் போட்டால் பாதி வந்து டைம் இருக்காது, இதாகிடும். பட் போட்ட பிளான் எல்லாமே நடந்தது, அதில் ரொம்ப ஹாப்பியாக. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ரைடர், நாட் ஓன்லி ஃபார் ஹூ இஸ் ஹூ இஸ் கோயிங் டு லடாக், பட் இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லா ரைடருக்குமே இந்த மாதிரி ட்ரெயின்லாம் தேவை. ஓகே ஓகே, ரைடர்னா கண்டிப்பாக இதெல்லாம் அவசியம் இல்லையா? ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம வந்து என்னென்னா இந்த லடாக் போகிறதுக்காக இந்த ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த இது வந்து ஜவாது மலையில் இந்த ஆஃப் ரோடு அண்ட் இந்த கேம்ப் சைட்டு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பசங்கிட்டே வந்து கேட்டு பார்ப்போம். அவங்களே சொல்லுவாங்க என்ன அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இந்த ட்ரிப்பு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது, ஆஃப் ரோடிங் வந்து எப்படி இருந்தது, என்ன ஃபீல் பண்ணீங்க? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அது T+ டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அது அப்படியே பஞ்சர் காட்டுங்க, அது காட்டுங்க, அது இன்னும் பஞ்சர் ஆகல, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். சரி, ஆஃப் ரோடிங்லாம் எப்படி இருந்தது? அட்லீஸ்ட் நாம வந்து இந்த லடாக் போறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க அங்க தனியா உட்காந்துருந்தா எப்படி காமிக்கிறது? இறங்கினா ஏற முடியாது, அவர் அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சிருவான். சரி, ஆஃப் ரோட்லாம் எப்படி இருந்தது? கூட இல்ல, நீங்க போனது
சரி அது நம்ம வந்த கிளைமேட் சரி கிடையாது குளிக்காத சரவணனை நீ குளிக்க வச்சிட்டோம் சாப்பாடு பயங்கரம் பார்பிக்யூ நைட் காடையும் போட்டாங்க நாட்டுக்கோழியும் போட்டாங்க நாட்டுக்கோழி கிரேவி மட்டன் வந்து மதியம் போட்டாங்க நைட் வந்து பார்பிக்யூ போட்டாங்க இவங்கள தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இத்தனைக்கு எங்களாவே வாலண்டியா எங்களை கத்துக்கிறது அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எங்களே வைக்க சொன்னாங்க ஆனா நீங்க தான் எங்க ஒழுங்காவே கத்துக்கல அவர் ஃபீல் பண்ணாரு கிடைக்கணும் இல்லையா சொல்லி இந்த ட்ரெக் ட்ரையல்ன்றது இப்போ நீங்க லடாக் போறீங்கன்னா ஸோ சோலோவாக எப்படி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியுன்றது அந்த டீம் லீட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம சங்கரநாராயண் புரம் வந்துட்டு இந்த சென்னை என்ஃபீல்டர்ஸில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்ஸ் ஃபார் ராயல் என்ஃபீல்டர் நன்றி எங்க ஓனர் யாருன்னு நீங்க பாத்துக்கோங்கப்பா ஓனர் இவங்கதான் எங்க கேப்டன் எங்க கேப்டன் சங்கரநாராயண் இல்ல இவரோட போட்டோ வந்து மதியம் சாப்பிட்ட போட்டோ வந்து ஒன்னு இருக்கு அது அதுக்கப்புறம் ஷேர் பண்றோம் ஓகேவா இல்ல கேக்கல கேக்க மாட்டேன் ஸோ நம்ம பசங்க வந்து எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த கேம்ப் சைட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கேம்ப் சைட்டோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ண எல்லாமே சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா பாய்